ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கின்றா? கலாஞ்சிடியில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இப்போ நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா? தேத்தாத்தியில் ஒரு பிள்ளையோ கோயில் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய சிலை நீங்களே பாருங்கள். ஸ்ரீலங்காலேயே அதான் பெரிய பிள்ளையார் சிலை. நம்மளுக்கு கட்டப்படுது. வெள்ளக்கோட்டில் நிற்க முடிஞ்சு எல்லா போய் சொல்லுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள், கடையெல்லாம் இருக்குது, பெட்ரோல் ஷெட்லாம் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பாருங்கள். இதுவும் ஒரு பிள்ளையார் கோயில் தான். இதுவும் சின்ன, இதுவும் பெரிய பிள்ளையார் கோயில் தான். நான் அந்த சிலையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னுக்கு ஒரு பாருங்கள் அம்புலன்ஸ் வந்து சீரியஸாக வந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அங்காலையில் அந்த தென்னமரம் சொல்லலாம் இருக்குது பாருங்கள். அதுக்கு அங்கால இருக்கிறதெல்லாம் குளம், அங்கால ஆறு அப்படி இருக்குது. இந்த இடங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பச்சை பசை என்ன தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் பாருங்கள், இதில் வலது பக்கத்துலேருந்து திருமுருகன் கோயிலுக்கு போகலாம். அதுவும் ரொம்ப பெரிய பாயிண்ட் ஆகும். இதில் போச்சு அந்த திருமுருகன் கோயிலுக்கு. இப்போ நம்ம எங்கே நிற்கிறதா? இப்போ நம்ம நிற்கிற இடம் பேர் வந்து கழுதாவில் பாருங்கள். நம்ம கச்சாங்க போட்டுக்கிட்டாங்க.
கிளம்ப ராலாம் இருக்கு. பாருங்க இதுல கிளம்ப பக்கம் பார்த்தா ஃபுல்லா பழக்கடை எல்லாம் இருக்கு. ஃபுல்லா பாலம் பார்த்து பாத்தீங்களா? பாலம் பார்த்து பாருங்க இது பெரிய அதோட சேர்ந்து இருக்கு. அங்கால தள்ளி இருக்கு பாருங்க உறவு பக்கம் அது கலதாவோட பிள்ளைய படி போறது இவ்வளவு நம்ம போட்டு பாருங்க. அப்பாந்தாலும் போன்ஸ் எல்லாம் இருக்காங்க அதுக்குள்ள போன்ஸ் எல்லாம் இருக்காங்க. போயிட்டு வந்தது பாருங்கிட்டு இந்த சேஷன் இதில் எங்கேயும் பயணங்கள் போகும்போது இதெல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் போவாங்க. இப்போ எங்கேயும் பயணங்கள் போகிற தூரத்துக்கு எல்லோரும் இந்த பிள்ளையார தான் கும்பிட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டு போவாங்க. இதுவும் பிள்ளை தான் பாருங்கள் அப்படியே அது கங்கலாம் குளம் உங்களுக்கு நான் அப்படியே கழுதாவளையில் பெரிய கிரவுண்ட்ஸையும் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய குளம்ஸ் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் பாருங்க காட்டுறது. கிட்டத்தட்ட இந்த மதில் முடிவு கங்கால பாருங்க ஒரு நெட் மாதிரி இருக்கும் அது கங்கால இருந்தால் அப்படியே பார்த்தா அவ்வளோ கிரவுண்ட்ஸ் தான் அப்படியே இவ்வளோ பெரிய கிரவுண்ட் பாருங்க. பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா பெரிய கிரவுண்ட் இது. அதோட சேர்ந்த மாதிரி பஸ் கோட்டும் இருக்குது பாருங்கள். இது என்ன நம்பாது திருகுளம். ஆ இது திருகுளம் தான் பாருங்கள் கடலால் இருக்கிற திருகுளம் தான். நம்ம கிட்டத்தட்ட இப்போ சேதாதிக்கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம என்ன நம்ப அப்படிதானே ஓ நெருங்கிட்டோம் நம்ம அப்புறம் நம்ம சேதாதி போடலாம் நினைக்கோம். இந்த இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் சைட்டில் அப்படி மல்லிகை மரம் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மல்லிகை பூலாம் போட்டுருக்கு ஓகே. நம்ம இப்போ தேத்தி கொண்ட பாருங்கள் இந்த கேட்டு நான் இங்கே செய்வாங்க யாரும் கேட்டு எதுவும் ஓட கொடுத்துனா இங்கே வந்து கொடுக்குற அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லாயிருக்கு இங்கே யாரும் கேட்டு செய்ய வந்து பார்க்கணுன்னு கொடுங்க இதெல்லாம்
வரைக்கும்லாம் போகலாம். நாளைக்கு உங்களுக்கு நான் கடற்கரை வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அவ்வளோ இருந்த அந்த கோயிலும் வந்துட்டு கிட்டத்தட்ட பாருங்கள். இங்கேருந்து பார்த்தாலே அந்த சிந்தை உங்களுக்கு தெரியும். புள்ளியா சிலை உங்களை திருச்சி பாருங்கள். ஸ்ரீலங்காலேயே புள்ளியா சிலைன்னா இது மட்டும்தான் பெரிய சிலை. இங்கேருந்து ஸ்ரீலங்காலேயே கட்டப்பட்டது. நீங்கள் வந்து மறக்காமல் தேத்தாதிக்கு வந்தீங்கடா, வட்டக்கடப்புக்கு தேத்தாதிக்கு வந்து இந்த புள்ளியார் சிலையாக பார்க்கலாம். பாருங்கள் பாருங்கள், தேத்தாதிவரெல்லாம் ஃபுல்லாக எல்லா இடமும் இந்த எல்லா இடமும் இந்த மல்லிகைப்பூ மரம் தான் கூடுதலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மரமும் வாழைப்பழமும் பச்சை பசங்க இடங்களும் தென்னை மரம் இதுவும் தான் தெரியுது. இதெல்லாம் சொன்ன புள்ளியார் கோவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலை பார்த்தீங்களா. நண்பர் நான் இப்போ வலது பக்கம் அங்கால பக்கம் இந்த வீடியோ எடுத்தோம் சரியா, நாங்கள் வெட்டி அங்கால பக்கம் இன்னொரு காட்டுறோம் பாருங்க. பார்த்தீங்களா எங்களுக்கே வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து எடுக்கலாம். அவ்வளோ பெரிய சிலை தான் இது பாருங்கள், எவ்வளோ பெரிய சிலைண்டு. மறக்காமல் நீங்கள் இந்த பிள்ளையார் கோயிலை பார்க்கணும், மட்டக்களப்பில் உள்ள தேத்தாத்தீவுக்கு மறக்காமல் வந்து பாருங்கள். கூட பார்த்துக்க மாட்டீங்க, அவ்வளோ பெரிய சிலை, விநாயகர் சிலை இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு.